தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாட்டம். இந்தியாவில் அதிகாலையில் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. மராட்டியம், குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீடிக்கும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. குடியிருப்புகள், சாலைகள் வெள்ளக்காடானதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. சுனாமி வேகத்தில் தமிழ்நாட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக பெருமிதம். இரண்டு மாதமாக வன்முறை நீடிக்கும் மணிப்பூர் மாநிலத்திற்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ராகுல்காந்தி. மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச திட்டம். சத்தீஸ்கரின் துர்க் மாவட்டத்தில் கனமழையால் கட்டுமான பணியில் இருந்த பாலம் இடிந்து விழுந்தது. ஆற்றில் கரை புரண்ட வெள்ளத்தில் கட்டுமான பொருட்களும் அடித்துச் செல்லப்பட்டன. இந்திய ரயில்வே துறையில் 2,74,000 காலி பணியிடங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்வி மூலம் அம்பலமானது. அமெரிக்காவிடமிருந்து அதிக விலைக்கு ட்ரோன்கள் வாங்க பிரதமர் மோடி பயணத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானதா? ட்ரோன் ஒப்பந்தத்தில் 25,000 கோடி வரை ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான வழக்கு. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட பாஜக தலைவர் அண்ணாமலை. கேள்வி கேட்ட செய்தியாளரை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவினர் கூச்சலிட்டதால் விமான நிலையத்தில் பதற்றம். ஓசூரில் கோயில் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த கோரியவர்கள் மீது தாக்குதல். பாஜக தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தலைவர் உட்பட 2 பேரை கைது செய்து நடவடிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சிவனடிகார் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். தாக்குதல் நடத்திய தீட்சிதர்களை கைது செய்ய கோரி சிதம்பரம் முழுவதும் கண்டன போஸ்டர்கள். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் நள்ளிரவிலும் ஆடுகள் விற்பனை அமோகம். திருவல்லிக்கேணியில் மட்டும் 3,00,000 ஆடுகள் விற்று தீர்ந்தன. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டியை பயன்படுத்தி நடக்கும் மோசடி. போட்டி நடைபெறும் அகமதாபாத்தில் தங்கும் விடுதிகளின் கட்டணம் 10 மடங்கு அதிகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.